ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. அன்பானவர்களே, இந்த வேளையில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 2:8, இரண்டாம் சங்கீதம் 8வது வசனம், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். பிரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும். என்ன கேளு? கதை சொல்றார், என்ன கேளப்பா. அன்பான விசுவாசிகளே, இந்த வசனம் கேட்கிற அருமையான மக்களே, ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய ஊழியம் வளர வேண்டும், ஆண்டவருடைய சபை வளர வேண்டும், ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆயிரக்கணக்கிலே மக்கள் இயேசப்பாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஜீவனுள்ள தேவன் அவர் என்று அறிக்கையிட வேண்டும். நாம் செய்ய வேண்டியது என்ன? எனக்கு எழும் ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஜாதிகளை சுதந்திரமாக கொடுங்க, பூமியின் எல்லைகளை சொந்தமாக கொடுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவருக்குத்தான் இந்த ஜாதிகளை சொந்தமாக்க வேண்டும். அவர்கள் ஒருவேளை ஒரியா மொழி பேசலாம், கன்னட மொழி பேசலாம், ஒருவேளை அவர்கள் இந்தி மொழி பேசலாம், அவர்கள் அல்லது ஒரு சீன மொழியை பேசலாம், அல்லது அவர்கள் ஒரு தெலுங்கு பேசலாம், எந்த மொழி வேண்டுமானாலும் பேசலாம், அவர்கள் என்ன ஜாதி என்று வேண்டுமானாலும் சொல்லலாம், வித்தியாசமான ஜனக்கூட்டங்களாக இருக்கலாம், ஆனால் இந்த ஜாதிகள் எல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமாக வேண்டும். ஆம், அங்கே முதல் வசனத்தை பாருங்கள், ஜாதிகள் கொந்தளிக்கிறார்கள். கொந்தளிக்கிற ஜாதிகள் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாக வேண்டும். கொந்தளிக்கிற கூட்டங்கள், கொந்தளிக்கிற அமைப்புகள், கொந்தளிக்கிறதான பலவிதமான கிறிஸ்துவுக்கு விரோதமான சிந்தனை கொண்ட அமைப்புகள் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாக வேண்டும். அதுவே என்னுடைய ஜபமாக இருக்க வேண்டும், அதுவே உங்களுடைய ஜபமாகவும் இருக்க வேண்டும். அந்த ஜாதிகளை ஆண்டவர் சுதந்திரமாய் தருவார். சுதந்திரமாய் இந்த ஜாதிகள் கொந்தளிக்கிறார்களே என்று பயப்பட வேண்டாம். கொந்தளிப்பை கர்த்தர் அமர்த்துவார், அவர்களுடைய அறியாமைகளை கர்த்தர் போக்குவார், அவர்கள் செய்கிறது தவறென்று கர்த்தர் அவர்களுக்கு உணர்த்துவார், ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுவார், அவர்களுடைய சிந்தனைகளையும் வழிகளையும் மாற்றிக்கொள்வார்கள். அவர்கள் மாறி கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்காய் கொடுப்பார்கள். அந்த ஜாதிகளை ஆண்டவர் சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் தருவாரா? பூமியின் எல்லையெல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமாக வேண்டும். கால் மிதிக்கும் தேசம் கர்த்தருக்கு சொந்தம் என்று நாம் பாட்டு பாடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும். எங்கெல்லாம் நாம் கால் மிதிக்கிறோமோ அந்த இடமெல்லாம் இயேசுநாதருக்கு சொந்தமாக வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜபம் பண்ண வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை. ஊழியங்கள் வளர வேண்டும், ஊழியம் பெருக வேண்டும், எல்லைகள் விஸ்தாரமாக வேண்டும், அநேக ஜாதிகள் ஜனங்கள் சபைக்குள் வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். நம்முடைய ஜபங்களை கர்த்தர் கேட்பார், பெரிய காரியங்களை செய்வார். ஜபம் இல்லாமா? நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி அப்பா, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை சுதந்திரமாகவும் தருவேன் என்று சொன்னதற்காக நன்றி நாதா. உம்முடைய கைகளிலே எல்லாவற்றையும் கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய நோக்கத்தின்படி, சித்தத்தின்படி, திட்டத்தின்படி எங்களை ஆசீர்வதித்து காத்தருளுங்க. உங்க கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம், வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் நீங்கள் ஜெபிப்பீர்கள், கர்த்தர் தேசத்தை சொந்தமாய் தருவார்.